கோமதி அம்மனுக்கு ஆடி மாசம் மிகவும் உகந்த மாசம். ஆடி மாசத்துலதான் கோமதி அம்மன் சிவனும் விஷ்ணு சங்கரனும் நாராயணனும் ஒண்ணுன்னு உலகத்துக்கு உணர்த்ததுக்காக ஊசி முனையில தவசு பண்ணினான். இந்த ஆடி மாசத்துல கோமதி அம்மனோட வரலாற்ற பாடலாக பாடினாலும் கேட்டாலும் சகல சௌபாகியங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கும்ங்கிறது ஐதீகம். எனது முன்னோர்கள் கோமதி அம்மனோட வரலாற்ற அவர்களே பாடி இசையமைத்தத எனது சேனலுக்காக பாடி கொடுத்த எனது மாமி திருமதி அன்னபூர்ணி கண்ணன் அவர்களுக்கு நன்றி. தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தியானம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. யா குந்தேந்து துஷாரகார தவலா யா சுப்ரவஸ்த்ராவ்ருதா யா வீணாவரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா ப்ரஹ்மாச்சுத சங்கர பிரபிருதிபிர் தேவை சதா வந்திதா சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிஷேஷ ஜாட்யாபக. கும்மியடி பெண்கள் கும்மியடி உங்கள் கூந்தல் அசையவே கும்மியடி. கும்மியடி பெண்கள் கும்மியடி உங்கள் கூந்தல் அசையவே கும்மியடி. நம்மையாடும் சிவசங்கரி பாதத்தை நாடி கும்மியடியுங்கோடி தினம் தேடி கும்மியடியுங்கோடி. கலியுகம் தன்னிலே இந்த பூமியில் காட்சி அளிக்க வேணுமென்று அம்பாள் காட்சி அளிக்க வேணுமென்று பலவிதமான சூழ்ச்சிகள் செய்திட்ட பான்மையை கேளடி தோழிகளே. தேவர் எல்லோரும் மும்மூர்த்தி சபை தன்னில் சேர்ந்து முறையிட்டு கொண்டாராம். சிவகாமியும் கேட்டந்த தேவரிடத்திலே கூறும் கூரை தீர்ப்பேன் என்றாராம். சக்தியே பூமியில் செல்ல வேணும் துஷ்டர் எல்லோரையும் வெல்ல வேணும். எத்தனை துன்பம் வியாதிகளோ அது அத்தனையும் தீர்க்க வேணும் என்றாளாம். அந்த நிமிஷமே தேவியரும் நல்ல சுந்தர சக்தி அனைவரையும் விந்தையாகவே போய் வருவோம் என்று இந்த உலகினில் வந்தாளாம். சிற்சில சக்தியை கூட்டிக் கொண்டு அற்புதங்கள் பல உணர்ந்து கொண்டு பற்பல இடத்தை பார்த்து கொண்டு மூவர் நற்குழந்தை நகர் வந்தாளாம். சாரதா என்றொரு சக்தியடி இந்த பாரினில் சிருங்கேரி வாசமடி நேராகவே பக்தர்கள் செய்கின்ற நேர்த்தியை பாரடி தோழிகளே. கும்மியடி பெண்கள் கும்மியடி உங்கள் கூந்தல் அசையவே கும்மியடி. நம்மையாடும் சிவசங்கரி பாதத்தை நாடி கும்மி அடியுங்கோடி தினம் தேடி கும்மி அடியுங்கோடி. நடப்போம் வாடி மானே மயிலே நாம் அனைவரும் கூடிக்கொண்டு கூடிக்கொண்டு திடமுடனே சில சக்திகளே நீங்கள் தேசாதேசங்களுக்கு போங்கள் என்றார். வந்த சக்தியில் சிலரை அனுப்பிய இரண்டு சக்திகளாய் கூடிக்கொண்டு கூடிக்கொண்டு மந்தகாசமாய் வசிக்க இடங்களும் சுந்தர
சுந்தரமாய் செய்து கொண்டளடி லலிதை என்றொரு சக்தியடி அவள் இசைந்த கோமதி தங்கையடி தங்கையடி தினம் மூன்று வேளையும் பூஜையடி மனம் மகிழ்ந்த செய்கிறார் பாருங்கொடி நம்பின பேருக்கு முக்தியடி தன்னை நம்பாத பேர் கபகீர்த்தியடி கீர்த்தியடி அம்பிகை மகிமை தன்னை உரைத்திட அனந்த நாளும் முடியாதடி கோரபில்லி சுன்யமணுகாதபடி பரிபூர்ணமானதோர் பார்வையடி பார்வையடி கோரினதை தரும் கோமதி மகிமையை சீராக பாடி அடியுங்கொடி பொன்னிறம் போன்ற வடிவழகி இந்த பூமி முழுவதும் சுற்றினாளா சுற்றினாளாம் என்னென்ன வியாதிகள் எத்தனை பாவங்கள் அன்னமே பாரும் லலிதை என்றாள் வைத்தியரை போல வந்தாளாம் பல வியாதிகளை சொஸ்தம் செய்தாளாம் செய்தாளாம் பைத்தியம் என்ற சில பேருக்கு நல்ல பாங்காக பச்சிலை தேயும் என்றாள் அம்பிகை தானும் கலங்கினாளாம் மெத்த ஆயாசம் கொண்டவள் போல் நின்றாளாம் நின்றாளாம் சங்கரரிடத்தில் சென்றாளாம் சிவ சங்கரரிடத்தில் சென்றாளாம் என்னால் சாத்தியமில்லை நாதா என்றாளாம் நடப்போம் வாடி மானே மயிலே நாம் அனைவரும் கூடிக்கொண்டு கூடிக்கொண்டு உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் சங்கரர் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் பரிவுடனே மங்கையர்க்கும் பாவையர்க்கும் பூவையர்க்கும் தர்ம சாஸ்திரப்படிக்கு தான் உரைத்து வந்திடும் என்றாள் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் சங்கரரும் சங்கரியும் எங்கிதமாய் பேசிக்கொண்டு மங்கை பிணிகட்டி தீர்த்துவாரேன் மன்னவரே என்று உரைத்தாள் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் சரி என்றவர் மனம் மகிழ்ந்து ஹரிகரனாய் வடிவெடுத்து பரிவுடனே மருந்து வகை ரகசியமாய்த்தான் உரைத்தார் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் சுந்தரியாம் லலிதையுமே வந்து மந்த கோமதியும் மந்தகாசமாய் உரைத்து மலை கூரத்தை போல ஒரு வடிவெடுத்து கொண்டாள் குறவஞ்சியரும் வந்தாள் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் சங்கரர் உரைத்த மொழி கேட்டாள் உடனே புறப்பட்டாள் வந்தந்த தேவியரும் வராக நதி தன்னில் வராக நதி தன்னில் சந்தோஷமாயிறங்கியம்மன் ஸ்நானம் அது செய்தார் அம்மன் ஸ்நானம் அது செய்தார் ஏகாந்தம் என்றதொரு இந்திரவாளிப்பட்டு நவ இந்திரவாளிப்பட்டு ஆனந்தமாய் உடுத்தி அம்பிகையும் வந்தாள் ஜெகதம்பிகையும் வந்தாள் சந்தனாதி எண்ணெய் பூசி தலைவாரி அம்மன் முக்குணமாம் பூ முடித்து முத்து கொண்டை போட்டாள் அம்மன் முத்து கொண்டை போட்டாள் மங்களமாய் திருநீரு மங்கையரும் பூசி நல்ல மங்கையரும் பூசி தந்திரமாய் பொட்டுமிட்டு சங்கரியும் வந்தாள் சிவசங்கரியும் வந்தாள் அக்குமணி கொக்குமணி நற்கழுத்தில் அணிந்தாள் அம்மன் நற்கழுத்தில் அணிந்தாள் நற்கருணையானதொரு நாகவடம் அணிந்தாள் அம்மன் நாகவடம் அணிந்தாள் சங்குமணி தாவடங்கள் இடைதனிலே அணிந்து அம்மன் இடைதனிலே அணிந்து பொற்கொடி போல் தானிருக்க புறப்பட்டாளம்மே புறப்பட்டாளம்மே தெப்பந்தனிலே பிறந்த தெய்வ
குற பெண்ணும் தன் சித்தத்துக்கு இசைந்தபடி முத்தை வாரி கொண்டாள். அம்மன் முத்தை வாரி கொண்டாள். சீருடனே முத்தெடுத்து கூடை தன்னில் போட்டாள். அம்மன் கூடை தன்னில் போட்டாள். பாரில் உள்ள பக்தர் குறை தீர்க்க புறப்பட்டாள். குறை தீர்க்க புறப்பட்டாள். பாதமதில் தண்டையோடு வெண்டயங்கள் பூண்டு அம்மன் வெண்டையோடு பூண்டு போதமென்னும் பிரம்பதையும் தேவி கையில் கொண்டு அம்மன் தேவி கையில் கொண்டு காத்திடுவேன் கன்னியரை என்றுரைத்தாள் போலே அம்மன் என்றுரைத்தாள் போலே கீர்த்தியனும் மாத்திரையை பார்த்து எடுத்து கொண்டாள் அம்மன் பார்த்து எடுத்து கொண்டாள் உச்சிதமாய் பச்சிலையை வைத்து வழி நடந்தாள் அம்மன் வைத்து வழி நடந்தாள் மெச்சி திருமூர்த்திகளும் புஷ்பமாறி சொரிந்தார் புஷ்பமாறி சொரிந்தார் தெற்கே வெகு காலமாக சிறந்த குறி அம்மே முக்கியமாய் பாண்டிவள நாடு வந்தே நம்மே மங்கையரே நங்கையரே தங்கையரே வாரும் என் தங்கையரே வாரும் சத்தமின்றி குறி உரைப்பேன் உங்கள் கையை தாரும் அம்மே உங்கள் கையை தாரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் குஷ்டங்களும் தீர்ப்பேன் பெருங்குஷ்டங்களும் தீர்ப்பேன் இஷ்டப்படி நினைத்ததெல்லாம் கிட்டும் மருந்து அம்மே ஆடாத பேர்களையும் ஆட்டி வைக்கும் மருந்து அம்மே கூடாத பேர்களையும் கூட்டி வைக்கும் மருந்து அம்மே கூட்டி வைக்கும் மருந்து பக்தியுடன் பூஜித்தவர் பலனடையும் மருந்து பலனடையும் மருந்து சிவசக்திகளில் விபூதி மகிமை உள்ளதம்மே மகிமை உள்ளதம்மே இந்தபடி குறி உரைப்பேன் என்று வீதி வந்தாள் அம்மன் என்று வீதி வந்தாள் அந்தமுடன் லக்ஷ்மியும் அண்டையினில் அமர்ந்தாள் அண்டையினில் அமர்ந்தாள் வந்த குற வஞ்சியர்க்கு பாலுடனே பழமும் வெண் பொங்கல் வடை பாயாசமும் பொற்கொடிக்கு ஈந்தாள் அம்மே பொற்கொடிக்கு ஈந்தாள் தேசா தேசம் எல்லாம் சுற்றி வருகின்ற தெய்வ கூரத்தீயை பார்க்க வந்தாள் நேசமுடனே பெண்கள் கூடி கொண்டு அந்த நீலவேணி தன்னை பார்க்க வென்று அவளுடன் சீலர் கூடிய வீதியில் அங்கங்கே சேர்ந்துமே பேசலுற்றாள் நல்ல தேசா தேசம் எல்லாம் சுற்றி வருகின்ற தெய்வ கூரத்தீயை பார்க்க வந்தாள் மின்னல் ஒளி போல் ஜோலிக்கும் கூரத்தியும் தன்னுடைய வடிவை கண்ட உடல் என்ன குலுக்கி மயக்குகிறாள் இவள் அன்னமே வாருங்கள் பாருங்கோடி நல்ல தேசா தேசம் எல்லாம் சுற்றி வருகின்ற தெய்வ கூரத்தியை பார்க்க வந்தாள் இந்திரன் தேவியோ ஈஸ்வரியோ இவள் இசைந்த வாணியோ லக்ஷ்மியோ என்ன விந்தையாக இருக்குதென்று உரைத்து குறத்திக்கு வேண்டியதை கொண்டு போகலுற்றாள் நல்ல தேசா தேசம் எல்லாம் சுற்றி வருகின்ற தெய்வ கூரத்தியை பார்க்க வந்தாள் ஆரணியே நாரணியே பூரணியே பாருங்கோடி பாரணிந்த மங்கையடி இவள் கூறும் குறை தீர்ப்போமடி சர்வாபரணம் பூண்ட சிவசங்கரனார் தேவி என்பர் சிலர் சர்பத்தில் சயனம் செய்யும் அந்த சங்கரனார் தேவி என்பர் ஆட்டிடையன் தங்கை என்பர் சிலர் அரணுடைய தேவி என்பர் காளையின் மேல் சுற்றி வரும் அந்த மகாதேவன் தேவி என்பர் மண்டலத்தில் சீலமாதர் இதை கேட்டுடனே கொண்டாடியே வஞ்சியரை கண்டு காணவரேன் என்றார் சீலர் எல்லோரும் கூடிக்கொண்டு நல்ல பழம் தேங்காய் கொண்டு வஞ்சியரை அன்னம் வைத்து சிலர் வைத்து கூறி சொல்லும் என்றார்
பட்சமுடன் பாரும் என்றார், எந்தன் பாலகியை பாரும் என்றார், லட்சுமியுடன் உடைத்த அந்த உத்தமியை போற்றி நின்றார். பங்கஜம் போன்ற முகத்தழகி இந்த பவையரை பார்த்து ஏதுரைப்பாள், உங்களுக்கு உகந்த கூறி உரைப்பேன் மங்கையரே மகிழ்ந்து கேளும் என்றார். சந்தான சம்பத்து வேணும் என்று சிலர் அந்த படிக்கு நான் நேர்ந்தேன் என்றாள், சுந்தரிய உங்கள் சொப்பனம் தன்னிலே வந்து உரைப்போம் நான் போங்கள் என்றார். முனியன் இருள நாட்டுதென்றார், நொண்டி பிசாசுகள் வாட்டுதென்றார், பரிவுடன் நம்பாள் சன்னதி இருந்தால் அத்தனையும் தீர்த்து வைப்போம் என்றார். சுக்கிரவாரத்தில் வாரும் என்றார், பின் பக்குவமாய் கூறி உரைப்போம் என்றார். நற்கனி பாலுடன் ஆடி மாதம் இந்த சன்னதி நடந்தால் போதும் என்றார். ரோகங்கள் என்ற சில பேருக்கு வேகமாய் மாத்திரை தந்தனுப்பி ஆதரவாய் சில பட்சங்கள் கிடந்து அம்பிகைக்கு பூஜை செய்யும் என்றாள். குரத்தி வேஷத்தை மாற்றிக்கொண்டாள், சுயம் கோமதியாகவே வந்து நின்றாள். லலிதை கண்டு மனம் மகிழ்ந்தாள், சங்கரர் சற்று சிரித்து கொண்டார். பாலுடன் தேனும் பஞ்சாமிருத்தமும் பன்னீர் சந்தன வாசனையும் சீலமாய் லட்சுமி தேவிக்கு அபிஷேகம் செய்து வைத்தார். அங்கே பாருங்கோடி அலங்காரம் அலங்காரம் ஆகவையாரம் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம். பச்சைப்பட்டு பாவாடையாம் பல தினசு புடவைகளாம் உச்சிதமாய் தேவியர்க்கு கட்டியிருக்கும் நேர்த்தியை பார் என்ன ஆனந்தம் இதிலேது ஆனந்தம். கலிகால அற்புதம் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம் ஆகவையாரம் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம். சர்க்கரை பொங்கல் வடையாம் தயிரமுதாம் பாயசமாம் பலவர்க்கமாம் தேவியர்க்கு கற்பூரகாரத்தி செய்து வணங்கிய ஸ்துதித்தாள், மனம் மகிழ்ந்துமே கடித்தாள், மலரடி பணிந்தாள் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம் ஆகவையாரம் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம். முன் செய்த புண்ணியத்தால் மும்மூர்த்திகளும் மனம் மகிழ்ந்து சங்கரர்க்கும் சங்கரிக்கும் இங்கிதமாய் பூஜை செய்து அனுகிரகித்தாரே, லட்சுமிக்கு அருள் புரிந்தாரே, கோமதியும் மனம் மகிழ்ந்தாரே, பக்தன் மேல் அலங்காரம் அலங்காரம் ஆகவையாரம் அம்பாளின் அலங்காரம் அலங்காரம். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, கோமதி அம்மனுடைய சரித்திரத்தை கேட்டவர்கள் மங்களங்கள் அடைந்திடுவா நிச்சயமாய் ஜெயித்திடுவா. மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, குரத்தி வேடம் தரித்தவளும் குறைகளை தீர்த்திடுவாள், சிவசங்கரி மனம் மகிழ்ந்து செல்வமெல்லாம் தந்திடுவாள். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, அலங்கார ரூபிணியும் சந்தானம் தந்திடுவாள், ஆவுடை நாயகியும் ரோகங்களை தீர்த்திடுவாள். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, ஹரியுடைய சோதரியும் ஆனந்தம் தந்திடுவாள், நீலவேணி கோமதியும் ரணமெல்லாம் தீர்த்திடுவாள். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, குஞ்சரத்தால் அன்னையுமே சொப்பனத்தில் வந்திடுவாள், குறி உரைக்கும் கோமதியும் நல்வாக்கு தந்திடுவாள். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, திருமணங்கள் நடத்தி வைப்பாள் உமையவளாம் கோமதியும் பங்கஜ முகத்தழகி உத்தியோகம் தந்திடுவாள். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி, பார்வதி கோமதியாள் பில்லி சூன்யம் தீர்த்திடுவாள், சங்கரரை மகிழச் செய்வாள் சங்கரி கோமதியும். மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி,
லலிதையை மகிழச் செய்வாள் வல்லப கோமதியும் தவ வேடம் பூண்டவளும் மனசாந்தி தந்திடுவாள் மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி புன்னை நிழலில் அமர்ந்தவளும் பக்தியை தந்திடுவாள் கட்டங்களும் குஷ்டங்களும் நஷ்டங்களும் தீர்த்திடுவாள் மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி கோமதியை தினம் பாடி கோடி நன்மை அடைந்திடுவோம் கோமதியை தினம் பணிந்து வேணும் வரங்கள் பெற்றிடுவோம் மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி மங்களங்கள் பாடி மகிழ்ந்திருப்போம் வாடி.